வெல்கம் டு அமுது கிச்சன். இன்றைக்கி வாழைத்தண்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, நோ ஆயில் நோ பாயில் கான்செப்டில் இந்த வாழைத்தண்டு ரெசிபிஸ் நம்ம செய்ய போகிறோம். வாழைத்தண்டு பொரியல், வாழைத்தண்டு சட்னி, வாழைத்தண்டு கட்லெட், ஸ்டோனை கரைக்கிறதுக்கான வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வாழைத்தண்டு ஜூஸு 15 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கணும். எம்டி ஸ்டமக்கில் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான வாழைத்தண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துக்கலாம். மேலே இருக்க தோலெல்லாம் சீவிட்டு நம்ம பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ, எந்த ரெசிபிக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜூஸுக்குனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சட்னிக்குனாவும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். பொரியலுக்குனால் நம்ம மெலிசாக கட் பண்ணி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி நாரை எடுத்துடலாம். நார் இருந்தால் நம்ம சாப்பிடும்போது வாயில மாட்டோம். இந்த மாதிரி கட் பண்ணதை நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு பொடியை நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி நறுக்கினதும் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. இல்லைன்னா வாழைத்தண்டு ஒரு மாதிரி கலர் மாறிடும். ஒவ்வொரு தண்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு தண்டு கலர் மாறாது, ஒவ்வொரு தண்டு நல்லா கலர் மாறி வரும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. நான் மெலிசாக அரிஞ்சிருக்கிறேன். கொஞ்சம் மீடியம் சைஸாகவும் ஸ்லைஸாகவும் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 15 நாளைக்கு ஒரு வாட்டியோ இந்த வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்தால் போதும். ரெகுலராக எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி வாழைத்தண்டு நான் பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ண வாழைத்தண்டை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மிளகு போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். இது அப்படியே நம்ம தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம 1 பங்கு வாழைத்தண்டு போடுறோன்னா 4 to 5 பங்கு நமக்கு தண்ணி ஊற்றணும். அப்படியே அரைச்சி அப்படியே குடிக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம். இது நம்ம குடிக்கிற டம்ளரில் போட்டுட்டு இன்னமும் தண்ணி ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ டைல்யூட் பண்ணி நம்ம குடிக்கிறோமோ அவ்வளோ நல்லது நமக்கு. நம்மளுடைய வாழைத்தண்டு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வாழைத்தண்டு பொரியல், சமைக்காத பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வாழைத்தண்டு நான் மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பிழிஞ்சு விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்ததை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். வாழைத்தண்டு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், மிளகுத்தூள் போட்டுக்கலாம், வறுத்து பொடி பண்ண சீரகம் போட்டுக்கலாம். இது கூட பசுமஞ்சள் போட்டுக்கலாம், துருவி போட்டுக்கலாம். இது கூட இல்லைன்னா நீங்கள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு கடுகு சீரகம் வேணும்னா தாளித்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது கூட பாசிப்பருப்பு நான் ஊற வச்சதை அது கூட சேர்த்துருக்குறேன். கருவேப்பிலை பொடியாக நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். எலுமிச்சம் ஜூஸ் இது கூட சேர்த்துக்கிறேன். இது அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய பொரியல் ரெடி. நீங்கள் சீரகம் கடுகு தாளித்து கொட்டி இது பண்ணிங்கன்னா சமைக்காதது மாதிரியே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வாழைத்தண்டு கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வறுத்த வேர்க்கடலையை எடுத்துக்கலாம். தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கலாம், கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். இதை நம்ம அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சோம்னா எண்ணெய் பிரிஞ்சிடும். அதுக்கு முந்தின ஸ்டேஜுக்கு நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். வாழைத்தண்டு பொடியாக நறுக்கினதில் இருக்கிற தண்ணி எல்லாமே பிழிஞ்சு எடுத்துடலாம். சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துடணும், இல்லைன்னா குழக்குழன்னு ஆகிடும். இந்த மாதிரி பிழிஞ்சதை நம்ம இந்த பொடி கூட போட்டு கலந்து பிசைஞ்சே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டோம்னா நல்லா பைண்டாகி வந்துடும். இது அப்படியே நமக்கு உருண்டையாவோ இல்லை நம்ம கட்லெட் ஷேப்போ நம்ம தட்டி எடுத்துக்கலாம். வேர்க்கடலைன்றதுனால இது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரம் வேணாம்னா நீங்கள் ஸ்வீட்டாக கூட இதை செஞ்சுக்க முடியும். வேர்க்கடலை கூட கொஞ்சமாக தேங்காய் போட்டு ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட நாட்டு சர்க்கரையும் வாழைத்தண்டியும் போட்டு பிசைஞ்சு லட்டு மாதிரி செஞ்சும் நம்ம இதை சாப்பிட்டுக்க முடியும். நம்மளுடைய கட்லெட் ரெடி. ரொம்ப சிம்பிளாக
ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக நம்ம உடனே செஞ்சிட முடியும். வறுத்த வேர்க்கடலை மட்டும் இருந்துச்சுன்னா வாழைத்தண்டை கட் பண்ணி போட்டு உடனே செஞ்சிட முடியும். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வாழைத்தண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வாழைத்தண்டு அரை கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதே அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம், இஞ்சி கொஞ்சமாக எடுத்துக்கலாம், மிளகு கொஞ்சமாக எடுத்துக்கலாம், உப்பு எடுத்துக்கலாம், கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி தழை நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக எலுமிச்சை ஜூஸ் விட்டுக்கலாம். இது கூட நம்ம வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சட்னி ரெடி. வாழைத்தண்டு பச்சையாக சமைக்காமல் எடுக்கும்போது நமக்கு நிறைய பயன்கள் இருக்குது. நம்ம ஜூஸ் மட்டுமே தனியாக எடுக்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி எடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி நம்ம வித விதமாக செஞ்சு சாப்பிட்டுக்க முடியும். வாழைத்தண்டு ஜூஸு எம்டி ஸ்டமக்கில் தான் எடுக்கணும். வாழைத்தண்டு ஜூஸு 15 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்தால் போதும். நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்க ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்க முடியும். நான் நோ ஆயில் நோ பாயில் ரெசிபிஸ் நிறையா போட்டிருக்கேன், அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.